வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு கிச்சன். நான் கவிதா சங்கர் ராம். இன்னைக்கு நம்ம குக்கு கிச்சனில் ஒரு ஹோம்லி ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மட்டன் குழம்பு வந்து நீங்கள் ரைஸ் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கூடவே ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாட போகிறேன். இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட் சாங். ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க, இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சீரகமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சுடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம இந்த மட்டன் வேகிறதுக்காக நம்ம குக்கரில் வச்சாச்சுங்க. அது விசில் வந்து அது ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி குக்கு கிச்சனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த சாங் வந்து மலேசியா வாசுதேவன் அங்கிள் பாடின ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மெலடி சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேளுங்க. வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் தெருவிழா, என்னோடு ஆனந்தம் பாட வா. வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, என் வானிலே ஒரு திக மின்னல் வந்தது, என் நெஞ்சினை அது கிள்ளி விட்டு சென்றது, அந்த காதல் ரணங்களை மறைத்து மூடுவேன், சிரித்து வாழ்த்துவேன். ஹோ வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, தெருவெங்கும் ஒளி தீபங்களின் திருவிழா, என்னோடு ஆனந்தம் பாட வா. வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே. இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் நம்ம
அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தேங்காயை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் குழம்பு நல்லா கொதிக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஹோம்லி ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் பாடின பாட்டும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடவும் ஒரு நல்ல பாட்டோடவும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சேவிக்கும் உணவு.